சுப்பிரமணி பாரதி என்றால் யார்? யாருக்கு தெரியும்? கை ஊத்துங்க. தெரியுமோ? யாரும் அந்த பின்னால் இருக்கிறவர் தெரியும். சொல்லுங்க யார் சுப்பிரமணி பாரதி என்றால் யார்? முன்னால வாங்க. தெரியுமோ யாருண்டு? தெரியாது. யாருக்கும் தெரியாது. வெக்கப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. சுப்பிரமணி பாரதி என்றால் யார்? வாங்க. இங்க ஒரு சரி. சுப்பிரமணிய பாரதி என்றால் யார்? பாரதியார் யார்? என்ன செய்தார் பாரதியார்? என்ன செய்தார் பாரதியார்? என்ன செய்தார்? மறந்துட்டீங்களா? சரி. கவிதை எழுதினார் சுப்பிரமணிய பாரதி என்றவர். ஓடி விளையாடு பாப்பா பாட்டு பாடு, பாட்டி பாடினவர். அவர் மூத்த தமிழ் எங்கள் மூத்த பாட்டன். விடுதலை கவி எழுதி தமிழர் என்ற உணர்வையும் இந்திய சுதந்திரத்துக்கும் மனிதாபிமானத்துக்குமான எழுதி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே விடுதலை கவிஞன் என்ற பெயர் பெற்றவர் சுப்பிரமணி பாரதியார். சுப்பிரமணி பாரதியார் சொன்ன ஒரு கவிதைகளை எழுதியிருக்கின்றார். யானறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையான ஒரு மொழியும் காண இல்லை என்று அப்படி சொல்லும் போது பாரதியார் இன்னும் 8 மொழிகள் அறிந்திருந்தார். தமிழ் தாயின் வணக்கங்கள் உங்களுக்கு. நாங்கள் கட்டடம் கட்டியும் கல்வி கற்றும் பாடசாலை நடத்தியும் என்ன செய்ய முயற்சிக்கின்றோம் என்றால், ஒரு நாகரிகத்தின் தொடர்ந்து நடக்கின்ற ஒரு பாதையை நாங்கள் வலுப்படுத்திக் கொண்டோம். தமிழ் நாகரிகம் குறைந்த அளவு 10,000 வருடங்கள் பழமையானது என்று ராவட் பல்கலைக்கழகம் நிரூபித்திருக்கிறது, திட்ட தெளிவாக கூறியிருக்கிறது. ஆகினாலே அந்த பழமை பெற்ற நாகரிகத்தின் சொந்தக்காரர் நாங்கள். ஆகையினாலே தான் கல்வியும் கட்டடத்தை விட கல்வி முக்கியமாக இருக்கிறது. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அளக்கதாக என்றுதான் பாரதிக்கும் மூத்த வள்ளுவ பெருமானங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டார். ஆகையினாலே நாங்கள் கற்க வேண்டும், சரியானதை அறிய வேண்டும், சரியானதை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கற்றுக்கொண்டதைக்கு அடிப்படையாக வாழ வேண்டும். மாதாபிதா குரு தெய்வம் என்ற மந்திரம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. நான் எப்போதுமே யோசிக்கிறது, ஏன் குருவை நடுவிலே வைத்தார்கள் என்று? மாதாபிதா குரு தெய்வம் என்று ஏன் குருவை நடுவிலே வைத்தார்கள் என்று? இந்த பாடசாலை அறிவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பாடசாலையின் ரம்யமான சூழ்நிலையில் நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பசுமையும் எளிமையும் சீராக இருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அதுக்கு எனக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆடம்பரமற்ற விதத்திலே இதே மாதிரி ஒரு பாடசாலையில் படித்த அனுபவம் ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. ஆகையினாலே தமிழர் நாகரிகத்தின் ஒரு பகுதிதான் நன்றி பெறவாக இருப்பது. இந்த கட்டிடத்தை கட்டி முடிப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே இதுவரையில் நடக்காத ஒரு அனுபவம் நடந்தது என்று சொன்னவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். கோபிசங்கர் அவர்கள் முன்னால் வாங்க. கௌரி கௌரி முன்னால் வாங்க. இவர்தான் ஓடி விளையாடு பாப்பான்றது மாதிரி ஓடிக்கொண்டே இருந்த இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்க என்னிட்ட அநேக முறை ஏற்றி வேண்டும். ஒரு நாளும் நான் சந்திக்க இல்லை, ஆனால் வாட்ஸ்அப் மூலமாக ஏற்றி வேண்டினர். ஆனால் அதை ஒன்றும் பொருட்படுத்தாமல் கைவிடாமல் இந்த பிள்ளைகளுக்காக நான் செய்து முடிப்பேன் என்று சொன்னவருக்காக நான் உங்கள் சார்பிலே அவருக்கு நன்றி சொல்கின்றேன். நாங்கள் போர் கண்ட தேசம், நீங்கள் போருக்கு பின்னால் பிறந்த பிள்ளைகள். இதிகாசம் அறிய வேண்டும். நாங்கள் வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்ற பாடத்தின் அடிப்படையிலே தான் எங்கள் எதிர்காலம் உருவாகும் என்று நான் நம்புகின்றேன். வரலாறு எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் இனி வருகின்ற எதிர்காலம் நாங்கள் நன்மையாக அணைக்க வேண்டும். அப்படி செய்வதற்கு ஒரு முறையாக தான் எனிசாத்தமாய் இத்திஹாச பாடம் இனங்கன அநாகத்தை கொண்டாட்ட அவசனிசாத்தமாய் அப்பமே பாலமகதன் உற்சாகம் எனிசா அதிகர் ஜனாதிபதி மாட்டி தாமத் ஸ்தூதி வந்து வினுவா மே பாசல்
பத்தத்திய கொண்டகண்ணட்ட எத்துமாம் துன்னும் ஆதார ஆஷிர்வாதய சகமுதல் எத்துமா யடதேம் எத்துமாகே நிதமானி நாயகத்வே நிசாம் ஹமுதாவ மே அவர்து ஹத்தரத்துளதி மானவ ஹமுதாவக் பாடு பத்தியதுவீம் அப்பி சிடுது நாடம் ஆடம்பரயக் சக ஜாயக்கரானே இசர சிலங்கானு ஹமுதாவகன ஜாத்தியாந்தரய ஜாதிகவாத் கிவுவே வெனகதாவ அதவெனகுட ஏ ஹமுதாவ மானவைத்தவாதி ஹமுதாவக் பாடு பெரலமின் சிட்ன பாவ உத்துரை ஆந்துகாரையாகட்டு மட சாதிகக்கரான்ன புடுவாங் ஜாத்தியாந்தரேடம் ஆகினாலே இந்த ராணுவ தளபதி அவருடைய கட்டளைக்கு துணன் எக்கக் வீதமே நடுக்கர காலையின் சீட சியக் பவனக் அரகின மே கொடநகில்ல ஹதாதுன்னு சீலு மொபுத்துமாகே ஆக்ஞா பொலித்துவேர எஸ் சீலு நிலதாரின்ட்டு சா சொல்தாது வந்து அப்பி அப்பே ஹிசனமா ஆச்சார கரணும் அநாகத்த ஸ்ரீலங்காவ கொடநகிமே பெரணிமித்தையாய் அப்பே விதவெட்டி திபட மவுரட்ட நெகத நெவத நெகிட்ட வரட்ட திமே எக்கம கிரமையாய் வினீகிய மே தேச நெவத அப்பி எக்வ ரட்ட வெனுவென் எக்வ சிட்ட கொடநகிய யுதுய எனிசா ஆக்ஞா பொலித்துமணி மே கௌரவய கருணாகர பார ගන්න மென் மாவ பெனில்லா திமே Come on, you represent him. ஆகினாலே இனி கட்டடம் கிடைத்த உங்களுக்கு ஒழுங்கான கல்வியும் ஒழுக்கமும் அறிவும் ஆற்றலும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாவல்ல இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். அநேக விடயங்கள் இருக்கும்படியாக இன்றைக்கு முக்கியமான சில சந்திப்புகள் இருக்கின்றது. ஆகினாலே இந்த பாடசாலை கட்டடத்தை உங்கள் பொறுப்பிலே விட்டுட்டு நான் உங்களிடம் திரும்பவும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.